ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோவில் ஆடியோ வீடியோ குவாலிட்டி சில குறைபாடுகள் இருக்கலாம். ஏன்னா நான் இப்போ ஒரு வேலையாக ஊருக்கு வந்துட்டேன். ஸோ என்கிட்ட ட்ரைபேடோ மைக்கோ எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லாமல் தான் இந்த ஒரு செட்டப்லேருந்து பண்ணுறேன். உடனடியாக வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னன்னா, அண்ணாமலை எக்ஸ்போஸ்டு அப்படின்னு மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து மதன் டைரி சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. இதில் வந்து நான் இந்த வீடியோ வந்து 3 times பார்த்தேன். இதில் வந்து மதன் ரவிச்சந்திரன் அப்படி என்ன அண்ணாமலையை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கறத வந்து என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அந்த வீடியோல வந்து ஒரு விஷயம் திருப்பி திருப்பி சொல்றாரு, நீங்க வந்து வீடியோ போட சொல்லி தான் போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த வீடியோல அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து உங்களுக்கு 2 options தரேன் பிரதர். ஒன்னு சென்சேஷனல், இதை நீங்க பப்ளிஷ் பண்றது உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் கிடைக்கும், உடனடி நீதி அப்படிங்கறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா கட்சி ரீதியா போறது. இந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்றதுல உங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு சில காலங்கள் ஆகலாம். ஏன்னா அதை வந்து எப்படி அவர் எப்படி சொல்றாருன்னா, இந்த வீடியோ வந்து நீங்க என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இதை நான் வந்து மேலிடத்தை அனுப்பி அந்த வீடியோ உங்களுடைய உண்மைத்தன்மையெல்லாம் ஆராய்ந்து அதற்கான தீர்வு வரத்துக்கு சில காலம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ரெண்டு ஆப்ஷன் வந்து அண்ணாமலை வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்தாரு. இவங்கள வந்து வீடியோ போட சொல்லி அவர் வந்து கம்பல் பண்ணல. எகைன் அண்ட் எகைன் மதன் அண்ட் வெண்பா டீம் தான் அவர் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. திருப்பி திருப்பி பார்த்து இது என்ன செய்வீங்க, என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, இதுக்கு ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய விஷயங்களை சேகரிச்சு தான் அவங்க வந்து இந்த ஆடியோ வந்து பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் பேசுறதுக்கும் அண்ணாமலை அவர்களுடைய ஆடியோவும் சுத்தமா மேட்ச் ஆகல. மதன் ரவிச்சந்திரன் டே வாடா போடா பொறுக்கி இந்த மாதிரிலாம் பேசி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வீடியோ வந்து கான்ட்ரவர்ஷியலாக அவர் கொண்டு போறாரு. பட் அதற்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அண்ணாமலை பேசுனது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ரன் பண்றாரு. ஆனால் அவர் ரன் பண்ணியிருக்கிற அவர் சப்மிட் பண்ணியிருக்கிற அந்த அண்ணாமலை ஆடியோவுக்கும் இவர் சொன்ன விஷயங்களுக்கும் நிறைய இடங்களில் வந்து மேட்ச் ஆகலை அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு த்ரூட். அதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அண்ணாமலை வந்து சிங்கம்னு சொல்லிக்கிறாரு, ஆனால் அவர் வந்து ஐ ஹாவ் நாட் கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டார், எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எதுக்காக தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னார்னா, இது வெளியிடும் பட்சத்தில் ஒரு பெண் உண்மையாலுமே பாதிக்கப்பட்டாங்கன்னா, அதாவது அந்த அவர் வெளியிடக்கூடிய வீடியோவில் ஒரு பெண்ணுடைய முகமோ அது யாருங்கிறதையோ கண்டுபிடிக்கும் பட்சத்தில் அந்த பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டாலோ அல்லது அவங்க குடும்பத்திற்கு ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டாலோ அதை பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை அப்படிங்கிறத தான் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு இடத்துல வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி கேசவ விநாயகத்தை விட நான் தான் பெரியாள், என்னால் எந்த நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்றது. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு கேசவ விநாயகம் அப்படிங்கிறது யாருன்னு தெரியாது. கேசவ விநாயகம் அவர்கள் வந்து அந்த கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளராக இருக்காங்க. ஸோ அவங்கள நான் வந்து பீட் பண்ணி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்றாரு. ஆனா இந்த வெளியிட்ட ஆடியோல ஒரு இடத்துல கூட கேசவ விநாயகம் அப்படிங்கிற வார்த்தை வரவே இல்லை. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நான் அண்ணா அமித்ஷாஜிட்ட பேசினேன், அவர் இந்த மாநிலத்தில் எனக்கு என்ன ரோல், என்னை 37 வயசுல தலைவராக்குறீங்க, யாராவது சொல்றதை நான் கேட்கணுமா, எனக்கான ரோல் என்ன, நான் எப்படிலாம் கட்சியில் செயல்படணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்குறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பிரசிடென்டா இருக்கிற வரைக்கும் நீங்க எடுக்கிறது முடிவு உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டிக்கு, நீங்க உங்க திறமையா வந்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி. இது ஒன்றும் ஒரு தப்பான விஷயம் கிடையாது, இது மாதிரி சொல்றது வந்து ஒரு நேச்சுரலான விஷயம் தான். அவர் வந்து கேசவ விநாயகம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, இதற்கு முன்னாடி இந்த தலைவர் ஆஃபீஸ் அப்படிங்கிறதுல வந்து வெளியிலேருந்து பார்த்தா உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாத மாதிரியான கிளாஸ், அந்த பிளாக் கலர் கிளாஸ் இருக்கும். ஆனால் நான் வந்ததுக்கு அப்புறம் டிரான்ஸ்பரண்டாக வெளியிலேருந்து உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தா தெரியற மாதிரி வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு தொண்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தலைவர் என்ன செய்யறாரு அப்படிங்கிறது வந்து பார்க்கணும், உள்ள தலைவர் உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறத பார்த்தா தான் உங்களுக்கு நம்பிக்கை வரணும். ஈவன் குஷ்பு ஆர் காயத்ரி ரகுராம் அவங்க வந்தா கூட நான் வந்து இதே மாதிரியான இடத்துல உட்காந்து இன்னொரு ஆள் இருப்பாங்க, அந்த மாதிரி நான் ஒரு வெளிப்படையா கொண்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே வந்து மதன் ரவிச்சந்திரன் வெண்பா மாதிரியான ஆட்கள் இருக்கும் இடத்துல இந்த மாதிரிதான் வந்து செயல்பட முடியும். ஏன்னா இந்த மாதிரி மூடிய கதவு இருந்தா கூட அதை போட்டோ எடுத்து பாஜக தலைவருடைய அலுவலகம் இந்த மாதிரி மூடிதான் இருக்கும், நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் வந்து இவங்க வந்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அண்ணாமலை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சேஃப் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவர் தப்பாக சொல்றதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் சொல்றாரு, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த அறிக்கையில் வந்து என்னை வந்து யூடியூபர்னு போட்டிருக்காங்க. ஏன் யூடியூபர்னு போட்டீங்க, நான் பத்திரிகையாளர் அப்படின்னு தான் சொல்லி என்னை கட்சியில் சேர்த்திங்க அப்படின்னு வந்து நான் அண்ணாமலைகிட்ட கேட்டேன். அது வந்து அண்ணாமலை என்ன சொன்னார்னா, இது வந்து இங்கிலீஷில் வந்து நான் எழுதி கொடுத்தேன், அதை வந்து அவங்க தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துட்டு கையெழுத்து போட்டுட்டேன், ஒன்றும் உங்களுக்கு அதை மாற்றி தரேன், அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னா, வீடியோட ஸ்டார்டிங்கில் மதன் ரவிச்சந்திரன் என்ன சொன்னார்னா, இதற்கு முன்னாடி கேடி ராகவன் அந்த வீடியோ வெளியானுச்சு இல்லையா, அது தொடர்பாக அண்ணாமலை அவர்களை வந்து நான் 2 முறை சந்தித்து பேசினேன். அந்த 2 முறை
பேசின விஷயங்களை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதை தான் இந்த பதிவில் வெளியிட போறோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த அறிக்கை வெளியானதுக்கு அப்புறமும் மதன் ரவிச்சந்திரன் அண்ட் வெண்பா டீம் வந்து போய் அவரை சந்திச்சிருக்காங்க, அப்பயும் அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அதையும் இதில் சேர்த்துருக்காங்க. அதில் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரியும், அண்ணாமலை அவர்கள் வந்து பல நேரங்களில் பேசுகிறப்ப வாய்ஸ் மாடுலேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் ஷூட் பண்ணது கிடையாது. மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து கட்சியில் சேர்ந்த அப்பையிலேருந்தே ஒரு ரெக்கார்டிங்கோட தான் எல்லாத்தையுமே அணியிருக்கார். இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, வெண்பா டீம் இருக்காங்களே, அந்த வெண்பாங்கிறவங்கள்ட்ட வந்து நானும் சில விஷயங்கள் வந்து என்கொயரி பண்ணேன். ஒன்றுமே அந்த அவர் பேசின அந்த வீடியோவை மட்டுமே வச்சு பேசல, பாஜக ஆஃபீஸில் உள்ள எனக்கு நம்பிக்கையான சில பேர்கிட்ட வந்து, எல்லா கட்சியிலையும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சில நம்பிக்கையான நபர்கள்ட்ட வந்து நான் பேசினேன். அதில் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வெண்பா அவங்களுக்கு வந்து நான் ஒரு மெசேஜ் பண்ணேன், ஏன்னா இந்த கேடி ராகவன் வீடியோ வெளியானதுக்கப்புறம் தரமான சம்பவம் அப்படின்னு போட்டு ஃபயர்லாம் போட்டு அனுப்பியிருந்தேன், அவங்க அதை பார்த்துட்டு ஒவ்வொரு உண்மையான காவியங்களையும் பழிவாங்குவோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதற்கு வந்து நிறைய விதங்கள் இருக்குது. தப்பான நபர்களை நாங்கள் வந்து பழிவாங்க போகிறோம் அவங்க சொல்ல, ஒவ்வொரு உண்மையான காவிகளையும் பழித்தீர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனுடைய ப்ரூஃப் கூட நான் இதில் லிங்க் பண்றேன். அதுக்கு வந்து நிறைய அர்த்தம், இவங்க வந்து பழிவாங்கணுங்கிற நோக்கத்தோட இந்த கட்சியில் சேர்ந்திருக்காங்க, ஆர் மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு பதவி வெறியனா இருக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல இந்த ரெண்டு வீடியோஸ்லயும் அவங்க திருப்பி சொல்றாங்க, நானும் அண்ணாமலையும் ஒன்னா தான் ஜே பி நட்டா அவர்களை சந்திச்சு கட்சியில சேர்ந்தோம், ஆனா அவருக்கு கிடைத்த அந்த கிரெடிட்ங்கிறது வந்து இவர் கிடைக்கல, எனக்கு என்னால எந்த பெரிய பொறுப்புக்கும் வர முடியல அப்படிங்கிற ஏக்கம் வந்து அவங்கள்ட்ட நேச்சுரலாவே இருக்கு. ஸோ அதை வந்து அவங்க தீர்த்துக்கிறதுக்காக கூட அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து அவரையும் ஒரு பெண்கள் விஷயத்துல தவறான நபர் அப்படின்னு சித்தரிக்கக்கூடிய ஒரு முயற்சியோட தான் இந்த டீம் வந்து அவங்களை அணுகியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து அந்த விஷயத்தில் வந்து கடைசி வரைக்கும் அவர் சிக்கலைங்கிறப்ப தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது வரைக்கும் பேசின ஆடியோ எல்லாத்தையும் வெட்டி 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 எடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி உட்காந்து தரவாக தயார் பண்ணி இவங்க பேசிட்டு அப்படியே அப்படியே போட்டிருக்காங்க. இடையில இடையில நம்மளை அப்படியே உணர்ச்சி வசப்படுறதுக்கு அந்த டிராவிடன் ஸ்டைலில் வந்து, டேய் வாடா போடா உன்னால் முடியுமா அப்படி இப்படி இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ உண்மையாக நீங்கள் வந்து அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியணும்னா, மதன் பேசின எல்லாத்தையும் கட் பண்ணுங்க, அண்ணாமலை பேசின ஆடியோ இருக்கு இல்லையா அதை மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணி ஃபுல்லாக கேட்டு பாருங்க. அவர் ஒரு இடத்துல கூட எந்த விதத்துலையும் தப்பாக சொல்லவே இல்லை. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, கட்சி இந்த கட்சியில் எப்படி இருக்கணும்னு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு கூப்பிட்டு வச்சு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தனிநபர் வந்து பார்ட்டியோட பெரியால் இல்லை, நோ ஒன் கேன் நாட் பிக்கர் தென் பார்ட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு அண்ணாமலை அவர்கள், சில தலைமையினுடைய முடிவுகள் வந்து பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம், ஆனாலும் கூட நம்ம ஏற்றுக்கணும், நீங்கள் முடிவெடுக்கிற நேரம் வரும்போது உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதைப்படி செயல்படணும். அது கூட ஒரு நல்ல விஷயம் தான். என்னன்னா நீங்கள் எப்படி இருக்கணும்னா, உண்மையாக யார் தலைவராக இருந்தாலும் அவங்க சொல்கிறது வந்து கேட்டுக்கணும், உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது நீங்கள் வந்து எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்கிட்ட பேரம் பேசினாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து இதில் வர்றதை நம்ம கவனிக்க முடியும். இதில் வந்து இந்த அவர் வெளியிட்ட அந்த வீடியோவில் ஒரு இடத்துல கூட அண்ணாமலை அவர்கள், இந்த வீடியோவை நீ வெளியிடாமல் இருக்கணும்னா உனக்கு இந்த பதவி தரேன், இந்த வீடியோவை வெளியிடாமல் இருக்க வேண்டும்னா உனக்கு வந்து இவ்வளோ பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் வந்து அதில் யூஸ் பண்ணவே இல்லை. அவர் வந்து இண்டிவிஜுவலாக என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியும், இப்போ நீங்கள் மாவட்ட தலைவராக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கீழே வந்து ஒரு 20 பேர் இருப்பாங்க, ஒரு 2 மாவட்ட கோச்சராக இருப்பாங்க, மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, மாவட்ட துணைத்தலைவர் இருப்பாங்க. ஆனால் ஒரு தமிழ் வளர்ச்சி குழு அப்படின்னு நம்ம ஒன்று ஆரம்பித்து அதை வந்து நீங்கள் கொண்டு போகிறப்ப உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும் பிரதர். நான் ஒரு பிரதராக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த ஸ்டார்டிங் என்ன வருது, ஒரு மாவட்ட தலைவராக இருந்தீங்கன்னா அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம இதில் புரிஞ்சிக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி மதன் ரவிச்சந்திரன் என்ன கேட்டிருக்காருனா, என்னைக்கா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்து மாவட்ட தலைவராக போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது வந்து அதில் கட் செய்யப்பட்டு அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துல ஆரம்பிக்கிறது மட்டும் அவர் சொல்லியிருக்காரு. நம்ம இதுலேருந்து ஈஸியாக நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி அடுத்தது கேட்குறார், இந்த மதன் டைரி சேனல் நடத்துறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது, எனக்கு மந்த்லி 1.5 லாக்ஸ் ஆகுது அப்படின்னு வந்து மதன் ரவிச்சந்திரன் சொல்கிறார். இதை வந்து நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அண்ணாமலை வந்து எதுவுமே சொல்லலை. அடுத்தது வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து எந்த மாதிரி சேனலை கொண்டு போகணும்னு கேட்குறப்ப பிஹைண்ட் வுட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். பிஹைண்ட் வுட்ஸுங்கிறது அதில் எப்படி இருக்கும், எவ்வளோ திமுக சொம்படிப்பாங்கிற விஷயம்லாம் ரெகுலராக பிஹைண்ட் வுட்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு எஜுகேட்டடான சேனல்லாம் அது கிடையாது. இதற்கு முன்னாடி கேட்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, நான் ரிபப்ளிக் சேனல் மாதிரி ஆரம்பிக்க போகிறேன் தான் மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு, பழைய மாதிரி நம்ம வந்து பண்ண முடியாது, பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். எடப்பாடி இருந்தார் அவர் இருக்கிற வரைக்கும் மதன் ரவிச்சந்திரன்லாம் சுதந்திரமாக வீடியோலாம் பேசியிருந்தார். மான் கரீனார் திமுக பற்றி 60 வீடியோ இருக்குலாம் சொன்னார். எந்த வீடியோவும் அவர் வெளியிடலாம் இல்லை, வெளியிட்டிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் எங்கேயோ இருந்திருப்பார். கிஷோர் கே சுவாமி வெளில இருந்திருந்தா கூட இவரை பற்றின பல ஆதாரங்கள் இந்நேரத்துக்கு வந்து வெளில வந்திருக்கும். இவரை பற்றியே என்கிட்ட நிறைய டேப் இருக்குன்னு கிஷோர் கே சுவாமிலாம் நிறைய போட்டிருந்தார். இந்த 6 மாதம் வந்து மதன் ரவிச்சந்திரன் வெளில வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, கிஷோர் கே சுவாமி இவருடைய மிரட்டல் காரணமாக தான் மதன் ரவிச்சந்திரன் வந்து வெளில வரல. இப்போ கிஷோர் கே சுவாமி கைதானதுனால அந்த ஆதாரங்கள் வெளில வராது, அவர் மேலே குண்டாஸ் போட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் வெளில வந்து ஒரு பழைய மாதிரிலாம் ஆக்டிவாக இருக்க முடியாது. ஸோ நம்ம தைரியமாக இருக்கலாம், தைரியமாக பேசலாம். ஹீசன் பர்சன், இவர் வந்து நிறைய பேராசை பிடித்த நபர், பதவி வெறியன்,
பணவெறியன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அவுட்ல இருக்கு. அவர் பதவி கொடுக்கலங்கிறது முதல் பிரச்சனை. ரெண்டாவது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதன் பிறகு வந்து அவர் எந்த ஒரு கட்சியிலையோ எந்த ஒரு நிறுவனத்திலையோ வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவுட்ட இருக்கு. ஸோ இதை வெறியெல்லாம் யார் மேலே காட்டுறதுன்னு பார்க்குறப்ப அவர் வந்து அண்ணாமலை மேலே காட்டி இந்த மாதிரியான ஒரு ஆடியோ வீடியோ வந்து போட்டிருக்காங்க. ஸோ மக்கள் வந்து இதெல்லாம் விழிப்புணர்வாக இருக்கணும். ஒரு பெரிய கட்சியவே ஒரு நபர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாருனா அவர் எவ்வளோ ஒரு மோசமான நபர் அப்படிங்கிறதையும் நம்ம இதை புரிஞ்சிக்கலாம். மேலும் இவருக்கு வந்து அஜெண்டாலாம் இருந்திருக்கு, அதெல்லாம் யாருமே மறுக்க முடியாது. சம் டிராவிடன் அஜெண்டாலாம் இவங்களுக்கும் இருந்திருக்கு. ஏன்னா வெண்பா விஷயத்தில் நான் சொன்னேன், அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு பர்சனுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஒரு விழிப்புணர்வாக அந்த ஆடியோ வீடியோ வந்து நம்மளே வந்து ரெண்டு மூன்றி பார்த்தா தான் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அப்படி இருக்கிற விஷயத்தில் வந்து அதுக்கு டாபிக் வந்து அண்ணாமலை எக்ஸ்போஸ் அப்படின்னா அது நிறைய அர்த்தம் இருக்குது. ஸோ ஒரு தவறான களங்கம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு. மற்றபடி அந்த வீடியோ ஆடியோவில் இருக்கிற பெரும்பாலான இடங்களில் வந்து மதன் வந்து நிறைய இடங்களில் வந்து அண்ணாமலையை டார்ச்சர் பண்ணது இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் அவசியம் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.